லைகா புரொடக்ஷன், சுபாஸ்கரன் மற்றும் ரட்சையின் போபஸ் தயாரிப்பில், உலகநாயகன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில், இந்தியன் 2 ஜூலை 12 முதல். ஒரு 2 டேஸ் கழிச்சு இதெல்லாம் சொல்லலாம். ஆமா, நாங்கள் தோத்ததுனுடைய காரணம் இப்படி தான் நடந்தது, தேர்தல் ஆணையம் ஒன்று இல்லை, இப்படி தான் போச்சு, மந்திரிகள் இவ்வளோ பேர் பயத்தில் போனாங்க. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு தோல்வி பயம் இன்னைக்கே வந்துருச்சா? ஏன் நீங்க என்ன பயம், நீங்க என்ன பயமே இல்லாம உங்க உங்களுக்கு பூச்சி ஏஜெண்டா நீங்க போடலையா? இல்ல, அப்படி பாட்டாளிமக்கள் கட்சி, அப்படி பாட்டாளிமக்கள் கட்சி பயமே இல்லாத கட்சின்னு சொன்னா ஏன் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும்? முதல்வரின் முகவரி அப்படிங்கிற ஒரே திட்டத்தில் அந்த ஊருக்கு மட்டும் 21,000 மனு கரெக்டாக பர்ஃபெக்டாக அதுக்குண்டான மனுக்கு உண்டான தீர்வுகளை கொடுத்துருக்கோம் நாங்கள் சொல்கிறோம். மேடம், உங்ககிட்ட நான் ஒரு ரெண்டு கேள்வி மட்டும் வைக்கிறேன், எனக்கு அனுமதி கொடுங்க. ஏன்னா இப்போ அவங்க ரொம்ப அழகாக இங்கே வண்டியர் மக்களுக்காக நாங்கள் கேட்கவில்லை போராடவில்லை திமுக அரசின் போது, போராடுகின்ற போது பட்ட விளைவுகள் அதை மதித்து அந்த உயிர்களுக்கு உண்டான தியாகத்துக்கு உண்டான விலையை கொடுத்தது திமுக. நான் சொன்னேன், அந்த நிர்பந்தம் அப்புறம் பேசுவாங்க, அந்த நிர்பந்தம் கொடுக்கலன்னா நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் கொடுத்தது திமுக. நான் சொன்னேன், நீங்கள் கருத்தை விட்டீங்க, பட்டாசுக்குன்னு போனீங்க. உடனே நான் திரும்பி கேட்டேன், பட்டாசுக்கு ஒரு ஓனர் இருந்தான், கோர்ட் இருக்குது, கேஸ் இருக்குது, அதுக்கு ஒரு ரெமெடி உண்டு, இதை காட்டி தான் சொன்னேன். கள்ளச்சாராயத்துக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் இல்லைன்னு அதையும் கவிஞர் சரியாக புரியலை. இன்னொன்று நான் கேட்குறேன், அவங்க பேசும்போது ஒன்று சொன்னாங்க, எந்த வன்மம், எந்த வன்மம் அவங்க பேசும்போது நீங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, அவங்க அன்புமணி ராமதாஸோட பிரச்சாரமும் ஐயா ராமதாஸ் பிரச்சாரத்துலேருந்து நான் ஒன்று ஒரே ஒரு வரைக்கும் மட்டும் இவங்கள்ட்ட விளக்கம் கேட்குறேன். ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு ஜாதியை மட்டும் கையில் எடுத்து உங்கள் உரிமைக்கு போராடுங்க. எல்லா சமூக நீதினா எல்லாருக்கும் உண்டான சமூக நீதி, அதுக்கு உண்டான கேள்வி நீங்கள் கேட்கணும். ஐயா ராமதாஸுக்கு அந்த அளவுக்கு சமூகத்தில் ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் அவர் கொடுத்த பேட்டியில், கொடுத்த அறிக்கையில் ஒரே ஒரு க்வெஸ்சன் இவங்க பதில் சொல்லட்டும். இந்த நாட்டில் 10% கூட இல்லாத ஒருவர், கேளுங்க, 10% கூட இல்லாத ஒருவர் ஆளுகிறார்கள். 10,000 பேர் கூட இல்லாத ஒரு சமூகம் ஆளுகிறது, நாங்கள் அவர்களிடத்தில் கையேந்துகிறோம் அப்படின்னா அதுக்கு ஜாதி வன்மமா இல்லையா? இது ஜாதி வெறிய தூண்டுறதா இல்லையா? இதுதான் மருத்துவர் ஐயா ராமதாஸோட தேர்தல் பிரச்சாரம். இதுக்கு கவிஞரோட பதில் என்ன? இந்த நீங்க ஒட்டு மொத்தமா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் என்ன வேணுங்கிறத இங்க யாரும் திட்டமிடுறதுக்கு தயாராக நீங்க இல்ல. இதுல எல்லா இடத்துலயும் உங்களுக்கு எங்க வாக்குகளின் அடிப்படை, வாக்கு வங்கிகள் எது இருக்கோ அதன் அடிப்படையே போயிட்டு இருக்கிறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வெறுமனே வன்னியர்களுக்கு மட்டும்தான் பேசுகிறது அப்படின்னு கொஞ்ச காலமா வச்சிட்டு இருந்தீங்க. எப்போ திமுக இருந்து விலகி வந்த பிறகு இது வன்னியர்களுக்கு மட்டும்தான் பேசுகிறது ஜாதி கட்சின்னு, இப்போ என்ன இந்த பிரச்சனை, இந்த தேர்தல் பிரச்சாரத்தோட நீங்க எதை முன் வச்சிருக்கீங்க, இது வன்னியர்களுக்கும் கூட ஆன கட்சி இல்லை அப்படின்னு முன் வைக்கிறீங்க. அப்ப நீங்களும் முட்டுக்கு முன்னா தான் போயிட்டு இருக்கிறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அருந்ததியின் உள்ஒதுக்கீடுக்காகவும் சரி, முஸ்லீம்கள் இஸ்லாமியர்களுக்கான உள்ஒதுக்கீடுக்காகவும் சரி, எல்லாத்துக்கும் முதலில் குரல் கொடுத்தவர் மருத்துவர் ஐயா. நீங்க குடுக்கிற ஆளுங்கட்சியா வந்து இருந்ததுனால சமூக நீதி அடிப்படையில நின்னு இருக்காரு. அவர் ஏன் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு இப்படியான ஒரு அறிக்கையை, ஆளுங்கட்சி இவ்வளவு குறிப்பிட்ட சமூகம், அவங்க இவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் கையேந்தின்னு அவர் அதுக்குதான் விளக்கம் கேட்கிறாரு. ஆமா, நீங்க 10.5% ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நீதிமன்றம் உங்களுக்கு கேட்கறது, நீங்க இந்த 20% இடஒதுக்கீடு கொடுத்த பிறகு இந்த சமூகம் எந்த நிலையில் இருக்கிறது, பின்தங்கிய நிலையில் இருக்கிறதா, இந்த இந்த ஒடுக்கீடுனால அதுக்கு எந்தெந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்குதுன்னு கேக்குது. அதற்கான தகவல்களை எடுத்து கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இல்லைங்க போது, இவ்வளவு பெரிய சமூகமா இருந்து நாங்க கேட்டு பெற வேண்டிய நிலையில இருக்குதாங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறது வந்து நீங்க அப்படி சாதி அடிப்படையாக என்ன கேட்கறதோட நோக்கம் என்ன? அப்ப அந்த 10,000 பேர் என்ன பயம், சாரி திலகப்பமாவுக்கு சகோதரிக்கு என்ன பயம் சொல்லிட்டு போங்க. ஆமா, நாங்க ஜாதி கட்சி தான், இந்த ஜாதிக்காக உண்டான கட்சி, இது சமூக நீதிக்கான கட்சி இல்ல, இது ஒரு ஜாதிக்கான கட்சி, சொல்லுங்களேன் துணிச்சலா என்ன இல்ல, என்ன இதுல என்ன இருக்கு சொல்லுங்க.
நீங்க ஏன் அப்படி சொல்ல வைக்கணும்னு விரும்புறீங்க? அப்புறம் எப்படி அந்த 10,000 பேர்னு ராமதாஸ் ஐயா அவர் சொன்னாரு, அந்த 10,000 பேர்னு சொன்னது காரணம் என்ன? போலீஸ் பொதுச் செயலாளரா இருக்கிறாங்க, பாமக சாதி கட்சியாக இங்கு உரியாற்றம் பெறப்பட்டது. ஏங்க ஏங்க, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்லியேங்க. அந்த 10,000 பேர்ல ஒரு 5,000 பேர் உங்க ஐயாவுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? உங்க சமூகம் மட்டும்தான் ஓட்டு போடுமா? உங்க சமூகத்துக்கு உண்டான கட்சி தானா? துணிச்சலா சொல்லுங்க மேடம். மிகப்பெரிய மிக முக்கியமான பாட்டாளி மக்கள் கட்சி, இது ஜாதிக்கான கட்சி. பிரச்சனையை ஏன் எடுத்துக்கொள்ளவே மாட்டேங்கிறீங்க? பெரும்பான்மை சமுதாயம் நோய் கூறாக இருந்தால் தமிழ் சமுதாயம் சொல்லாதீங்க. அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியலையா? உங்க வாயாலேயே பெரும்பான்மை சிறுபான்மை ஆள்றது யாருன்னு கேட்டா அப்ப ஜாதி வெறிய தூண்றது யார்? அப்ப சிறுபான்மை இந்த நாட்டுல உயிரோடு கூடாதா, வாழக்கூடாதா? அந்த 10,000 பேர்ல ஒரு 5,000 பேர் ஓட்டு போட மாட்டானா? நீ பாருங்க, தலித் ஒடுக்கப்பட்டவர்களுக்கோ பெண்களுக்கோ எல்லாருக்கும் களத்துல நிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். பேசலாம் பேசலாம்.